Hi, good evening everyone. Again, Hariharan from Indicator Master and Guider. So today we are going to see second day. Day two, nammaloda indicator template, performance and profit. எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஆக்சுவலாக நேற்று டே டூன்றது நேத்தியோட செஷனுக்காக நான் போடுறேன் அது. ஓகே, நேத்தியோட செஷன்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஈவினிங் செஷன், மார்க்கெட் வந்து ஈவினிங் செஷனில் தான் இருந்தது. நம்ம எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இதில் பிகினர்ஸ் எல்லாருமே வந்து ஈவினிங் செஷன்ஸ் இருந்ததுன்னா எப்படி ட்ரேட் பண்ணணுன்றது இதில் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நம்ம எப்பயும் போல் ஜென்ரல் ரூல், ட்ரேட் வித் யுவர் மணி, டோன்ட் யூஸ் மார்ஜின், டேக் ட்ரேட் என்ட்ரி வித் மீனிங், த லெவல் இஸ் இம்பார்ட்டன்ட் வித் ட்ரெண்டு, அப்பு டவுனு சைட்வேஸ். ஓகே, இந்த லெவல்ஸ் வந்து என்னென்னா, நான் முதல்லேருந்தே இப்போது நான் சொல்லிட்டு வரேன், ஃப்யூச்சரில் உங்களுக்கு லெவல்ஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத அப்புறமா சொல்லித்தரலாம், நான் அப்புறமா சொல்லித்தரேன். இப்போதைக்கு நம்ம இண்டிகேட்டர் டெம்ப்ளேட்ஸ் எப்படி வந்து பக்காவாக ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சரியா, நெக்ஸ்ட் திங்கு டெய்லி டோன்ட் ட்ரேட், அது வந்து நம்ம ஜென்ரல் ரூலாக தம்பு ரூலாக வச்சுக்கணும். ஓகே, சான்ஸ் கிடைக்கும்போது நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இண்டிகேட்டர் மாஸ்டர் அண்ட் கைடரோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக, செல்ஃபாக ஒரு மோட்டிவேஷனுக்காக நான் எடுத்துருக்கிற ஒரு டாஸ்க். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் போகலாம். இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், ஓகே, ஸோ இந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரோஸ் கலர் லைன். ஓகே, ஸோ இந்த ரோஸ் கலர் லைன்லேருந்து இது வரைக்கும் நம்ம டே டூ நேத்துவோட ட்ரேடிங் நடந்த பர்ஃபார்மன்ஸ். ஓகே, நம்ம எப்பயும் போல் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், டே ஒன்னோட டீட்டெயிலாக நான் சொல்லியிருந்தேன், செஷன் ஓப்பன் ஆகிறதே லோவில் தான் ஓப்பன் ஆகும். பட் நான் வேல்யூ வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா 3747 அந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தேன். பட் இது 3747க்கு கீழே ரொம்ப இதாக விழுந்துருச்சு, 3702 அந்த ரேஞ்சில் வந்து கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, நம்மளுடைய ட்ரேடிங் செட்டப் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ஜென்ரல் வித் ஒரு எஜுகேஷனுக்காக நான் வந்து போடுறதுக்காக நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான். சரியா, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லோவாக ஓப்பன் ஆச்சு. லோவாக ஓப்பன் ஆனதுலேருந்து ப்ரெஷர் இங்கே நம்மளுடைய சிசிஐ இண்டிகேட்டர்ஸோட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி ப்ரெஷராக இருக்குது, செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த டைமில். அதே நேரத்தில் நம்ம எம்ஏசிடியும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ரொம்ப ஹெல்லிங் செவி நெகட்டிவில் தான் இருக்குது. ஓகே, ஸோ அதால் வந்து ஸோ வி நீட் டு வெயிட் ஃபார் த சான்ஸ். ஓகே, அதுக்கடுத்து செஷனில் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னால், ஒரு 6:30 போல் மார்க்கெட் நமக்கு ஓப்பன் ஆனது. என்னென்னா ஒரு 5:00 ரேஞ்சில் நமக்கு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் 6:00 தான் வந்து 6:36 அந்த ரேஞ்சில் தான் நமக்கு ட்ரெண்டு கிடைக்க ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, ஸோ அந்த ட்ரெண்டு கிடைச்சா அடுத்த செகண்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ட்ரெண்டு கரெக்டாக அப்படிங்கிறத நம்ம வேலிடேட் பண்ணியிருக்கிறோம் நம்ம. ஓகே, ஸோ அந்த வேலிடேட் பண்ணும்போது சிசிஐ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செக் பண்ணும்போது -50க்கு கீழே இருக்குது. ஓகே, ஸோ ஆனால் நமக்கு எம்ஏசிடியோட இந்த ட்ரெண்டு நமக்கு கிடச்சிருச்சு, ஒரு ட்ரெண்டு கிடச்சிருச்சு. மீதி இருக்கிற இந்த ரெண்டு ட்ரெண்டு இண்டிகேட்டர் நமக்கு சப்போர்ட் பண்ணலை. நமக்கு வந்து என்னென்னா இந்த ஜீரோ வேல்யூக்கு நமக்கு வரணும் கரெக்டாக, இந்த ஜீரோ வேல்யூக்கு வந்தால் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ட்ரேட் என்ட்ரி எடுக்கணும், அப்படின்னா எடுக்கக்கூடாது. ஓகே, எந்த இடத்துல நம்ம சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் எந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னு பார்த்தா இந்த வேல்யூவில் 3717 ரேஞ்சில் நமக்கு வந்தது. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம கண்டிஷன் எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, அதாவது இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா -50 போயிட்டாங்க இந்த சிசிஐ இண்டிகேட்டர். ஓகே, ஸோ அப்போது நமக்கு இது பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு நமக்கு. அந்த டைமில் நாம் என்ன பண்ணுறோன்னா, ஓகே, சிசிஐ இண்டிகேட்டரும் நமக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சு, சரி என்ட்ரி நம்ம எடுக்கலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். யோசிக்கும் போது அந்த டைமில் நமக்கு எம்ஏசிடியோட ட்ரெண்டும் வந்து நமக்கு இந்த ஜீரோ லைனை கிராஸ் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கு தான் இந்த ஆர்டின் போட்டு காமிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு. இந்த ஆர்டின் நமக்கு கிளியராக சொல்லிவிடும். ஓகே, ஸோ இது என்ட்ரிக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த டைமில் எம்ஏசிடியும் வந்து
கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ட்ரெண்டாக ஆல்சோ இட் இஸ் நெகட்டிவ் மோட்லேருந்து பாசிட்டிவ் மோடுக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகே, நம்ம என்னென்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு சூப்பர் ட்ரெண்ட் பாசிட்டிவாக இருந்தாலும் நமக்கு இங்கே மேலே போயிடுச்சு. இந்த லெவல்ஸ் வந்து நேற்று நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். என்ன மார்க் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா 3721 அந்த ரேஞ்சை கிராஸ் பண்ணாலும் நமக்கு வந்து என்னென்னா பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இல்லை இந்த இடத்துல 3707 அந்த ரேஞ்சு கீழே போனால் செல்லு ஸ்டார்ட் ஆகுன்றது நேற்று நான் வந்து உங்களுக்கு லெவல்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் பிவாட் லெவல் வந்து கேல்குலேஷன்ஸ் தான். பட் ஈவினிங் செஷனோட கேல்குலேஷன்ஸ் வந்து வேறு மாதிரி பண்ணணும். ஸோ ஈவினிங் செஷனோட வீடியோஸ் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணணுன்றது அப்புறமா நான் போடுறேன். நான் டேயில் லெவல்ஸ் வந்து எப்படி போட்டிருக்கணும்னு நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஓகே, அதை பேஸ் பண்ணி நான் பார்க்கும்போதும் என்னென்னா இந்த லெவலை கிராஸ் பண்ணிடுச்சு. கிராஸ் பண்ணவுடனே நமக்கு பை ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இண்டிகேட்டர் வைஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே, சிசிஐயும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், சூப்பர் ட்ரெண்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ வி ஆர் என்டரிங் ஹியர். என்ட்ரு ஆனவுடனே நமக்கு நியர்லி 18 பாயிண்ட்ஸ் கொடுத்துருச்சு. 18 பாயிண்ட்ஸ்னால் 20 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. கண்ணில் ஈவினிங் செஷனை பொறுத்த வரைக்கும் கண்ணில் ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா புக் பண்ணிடணும். ஸோ தட் இஸ் அ கிளவர்னஸ் இன் ட்ரேடிங். 10 பாயிண்ட்ஸ் ஓகேனாலும் புக் பண்ணணும், 15 பாயிண்ட்ஸ் ஓகேனாலும் புக் பண்ணணும், சம் பீப்புள்ஸ் 8 பாயிண்ட்ஸ்னாலும் புக் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஈவினிங் செஷனில் மட்டும் அது மாதிரி கண்டிஷன், நீங்கள் எப்பவுமே நீங்கள் இது பண்ணிக்காதீங்க. மற்ற நாள்லாம் ஓகே, நார்மல் டேஸ்னால் ஓகே. இந்த ஈவினிங் செஷனில் டோன்ட் வெயிட் ஃபார் மோர் ப்ராஃபிட், ப்ராஃபிட்டுக்காக வெயிட் பண்ணாதீங்க, மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியே வாங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து நமக்கு நெக்ஸ்ட் சிக்னல் நமக்கு விழுது. விழும்போது நமக்கு இந்த இடத்துலையும் ப்ரெஷர் இல்லை. ஓகே, செல்லு விழுந்தது. ஓகே, எம்ஏசிடி இன்னும் ட்ரெண்ட் வந்து ஜீரோக்கு கிராஸ் பண்ணலை. ஸோ தட் இஸ் ராங். ஓகே, இதுவும் 50 கீழே நெகட்டிவாக இல்லை. ஸோ தட் இஸ் ராங். ஸோ அதனால் நம்ம இந்த ட்ரேட் என்ட்ரி எடுக்கலை. அதுக்கடுத்த என்ட்ரியில் இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எம்ஏசிடி இங்கே நமக்கு இங்கே பாசிட்டிவ் கொடுத்தது. இருந்தாலும் சிசிஐயில் வந்து என்னென்னா இந்த இடத்துல மேலே போக ட்ரை பண்ணுது. பட் வி ஆர் ரெடி. பட் நம்ம என்ன கண்டிஷன் வச்சுருக்கோன்னு சொல்லி சொன்னால் நமக்கு இந்த எம்ஏசிடியோட ரெண்டு லைன். ஓகே, நான் கிளியராக காமிச்சிடுறேன். இந்த எம்ஏசிடியோட இது மாதிரி ஈவினிங் செஷன்லாம் ரொம்ப உஷாராக இருங்க. ஓகே, இந்த ரெண்டு லைன் ஜீரோ வந்து டச் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஓகே, ஸோ அது மாதிரி என்ட்ரி எடுக்கச்ச இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம். இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கச்ச இங்கிறது பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ். ஸோ நியர்லி 15 பாயிண்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக புக் பண்ணுவோம் நம்ம. ஓகே, இந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டது மார்க்கெட்டை நம்ம அந்தலேருந்து அப்படியே க்ளோஸ் ஆகி ஸ்டாப் ஆகி நின்றுடுச்சு. ஓகே, ஸோ நம்ம நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங் செஷனில் 38 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டை. பட் இந்த 38 பாயிண்ட்ஸ் மினிமம் நம்மளால் வந்து 20 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக எடுக்க முடியும் இந்த ஈவினிங் செஷனில். பட் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும் ஈவினிங் செஷன், ஏன்னா சாப்பி மார்க்கெட் சொல்லி சொல்லுவாங்க. மூமெண்ட்டே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், பீப்புள்ஸும் ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க. ஓகே, ஸோ அதால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ஈவினிங் செஷனை மட்டும் ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பெட்டர் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள், ரைட் டைம் வரும்போது உள்ளே என்டர் ஆகுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டே 3ல உங்களை நான் இந்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் நான். தேங்க்யூ வெரி மச்.